திருநெல்வேலி வடக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இரத்த தான முகாம். தேவேந்திரர் பிசியோதெரபி கல்லூரியின் நிறுவனர் ஜான் பாண்டியன் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். திருநெல்வேலி வடக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் இரத்த தான முகாம் மற்றும் மரம் நடுவிழா பாளையங்கோட்டை தேவேந்திரர் பிசியோதெரபி கல்லூரியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தேவேந்திரர் பிசியோதெரபி கல்லூரியின் நிறுவனர் ஜான் பாண்டியன் கலந்து கொண்டார். இந்த இரத்த தான முகாமில் சுமார் 50-க்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் வழங்கினர். மேலும் மரம் நடு விழாவில் கிராம உதயம் நிறுவனர் சுந்தரேசன் கலந்து கொண்டார். ஒரு மாணவருக்கு ஒரு மரம் என்ற கொள்கையில் சுமார் 200 மரக்கன்றுகள் நடப்பட்டது. மரங்களை பராமரிக்க ஆலோசனைகளும் வழங்கப்பட்டது. ஒரு வருடம் கழித்து சிறப்பாக வளர்ந்த மரங்களை பராமரித்த மாணவர்களுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் திருநெல்வேலி வடக்கு ரோட்டரி சங்கம் கே.வி. ராஜேந்திரன் தலைமை வகித்தார். மேலும் திருநெல்வேலி வடக்கு ரோட்டரி சங்க தலைவர் ஸ்ரீராம், செயலாளர் ரதீஷ் மற்றும் உறுப்பினர்கள் சுரேஷ், ஆப்ரஹாம், சின்னத்துறை, மீரான், மீனாட்சி சுந்தரம், ஸ்டீஃபன், ஐயம்பெருமாள், இசக்கியப்பன், மணிப்பிள்ளை, மதுசூதனன், ராதாகிருஷ்ணன், சாந்தனு மற்றும் பலரும் கலந்து கொண்டனர். தேவேந்திரர் பிசியோதெரபி கல்லூரி மற்றும் அண்ணா பல்கலைக்கழக மாணவ மாணவிகளும் இதில் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியின் முடிவில் தேவேந்திரர் பிசியோதெரபி கல்லூரியின் முதல்வர் ஜான் நன்றியுரை வழங்கினார். உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.